பொதுவாகவே விஜய் டிவியில் ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் மட்டும் வந்துட்டாங்கன்னா அவங்க ஃப்யூச்சரில் மிகப்பெரிய ஸ்டாராகவே ஆயிடுவாங்க. அந்த வகையில் விஜய் டிவி மக்களிடையே பிரபலமான ஒரு டிவி சேனலாக இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா சந்தானம், சிவகார்த்திகேயன் போன்ற நடிகர்கள் இப்போ பல கோடி ரூபாய் சம்பளம் கூட வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த விஜய் டிவி வாரிசாக வளர்ந்து வந்தவங்க தான் அறந்தாங்கி நிஷா. இவங்களுக்கு அறிமுகமே அவசியம் இல்லைன்னு சொல்லாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் நகைச்சுவைக்கும் இடைவெளி ரொம்பவும் அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கருத்தையே உடைத்திருந்தாங்க அறந்தாங்கி நிஷா. அதுலேயும் பெண்கள் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டப் காமெடிகள் பண்ணுறது ரொம்பவும் அரிதான ஒன்றுங்க. அப்படி இங்கே ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறேன்னு சொல்லி வந்த சில பெண்களும் அட்ரஸே இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு ஷோ மூலமாக மக்களிடையே அறிமுகமாக்கி தனக்குன்னு ஒரு ரசிகர் படையே உருவாக்கி இருக்காங்க அறந்தாங்கி நிஷா. இது மட்டும் இல்லாமல் தன்னோட நகைச்சுவை பேச்சாற்றலால் பல மேடைகளில் கலக்கி வந்த அறந்தாங்க நிஷா பார்த்திங்கன்னா இப்போ சினிமாலையும் அறிமுகமாக்கி பல படங்களில் நடித்து வராங்க. இப்படி எல்லோரையும் சிரிக்க வைக்கிற அறந்தாங்கி நிஷா வாழ்க்கையிலையும் சில சோக சம்பவங்கள் நடந்துருக்குங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அறந்தாங்கி நிஷாவோட கணவர் பெயர் பார்த்திங்கன்னா ரியாஸ். இவர் இவங்க கூட எப்போவும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாராமாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அறந்தாங்கி நிஷா கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியிலேயே கலந்து கொண்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவர் தான் இவங்களை திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டு அவங்க வீட்லேயும் போய் பேசியிருக்காராமா. அப்புறம் இவர் எப்போவுமே அன்பாக தான் இருப்பார்னு சொல்லி நிஷா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பள்ளி செல்லும் வயதில் ஒரு மகன் ஒருத்தர் இருக்காருங்க. இந்நிலையில் பார்த்திங்கன்னா அறந்தாங்கி நிஷா மறுபடியும் கர்ப்பமானாங்க. இரண்டாவதாக இப்போ இவங்களுக்கு குழந்தையை பிறந்திருக்குங்க. இவங்க ஏற்கனவே ஆண் குழந்தை பெற்றுட்டதால் இரண்டாவதாக பெண் குழந்தை வேணும்தான் ஆசைப்பட்டு இருந்தாங்களாமா. அதே மாதிரி தான் இப்போயும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அறந்தாங்கி நிஷா மறுபடியும் கர்ப்பமான போது அவங்களோட கணவர் ரியாஸ் தான் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்களாமா. பொதுவாக சில ஆண்கள் பார்த்திங்கன்னா கர்ப்பமான டைமில் மனைவியை வேலைக்கு செல்லக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, சுதந்திரமாக இருக்க விட மாட்டாங்க. ஆனால் ரியாஸோ அப்படி கிடையாதுங்க. உனக்கு என்ன பிடிச்சதோ அதை செய், உன்னையும் பார்த்துக்க தெரியும், பாப்பாவையும் உனக்கு தான் நல்லா பார்த்துக்க தெரியும், அதனால் அவரோட போக்குலையே நான் விட்டுட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து இவங்க விஜய் டிவி ஷோக்கள்லேயும் வந்துட்டு தான் இருந்தாங்க. சமீபத்தில் கூட குக் வித் கோமாளிங்கிற ஷோவில் இவங்க ஆங்கராகவும் அவதாரம் எடுத்தாங்க. இந்நிலையில் இப்போ இவங்க குழந்தை பெற்ற பிறகு ரெண்டு பேரும் ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் தான் இவங்க இந்த செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நிஷா பேசும்போது, நாங்கள் வருமான ரீதியாகவும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கோம். எனக்கு முதல் குழந்தை பிறந்தபோது என்னுடைய கணவர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் தான் இருந்தார். அது மட்டும் இல்லைங்க, முதல் குழந்தை பிறந்து 1.5 வருடம் வரைக்கும் இவர் வெளிநாட்டிலேயே தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் சில குடும்ப பிரச்சனைகளால் தான் இவர் வெளிநாட்டில் இருந்தே திரும்ப வந்து இருக்காரு. பிரச்சனைகளால் தான் இவர் இங்கேயே வந்திருக்காருங்க. ஆனால் வந்த பிறகும் 1 வருடத்துக்கு இவருக்கு இங்கே வேலையே கிடைக்கலையாமங்க. அதனால் இவங்க தான் சில பட்டிமன்றத்துக்கு போய் அதில் வர்ற காசில் குடும்பத்தையே நடத்தி வந்திருக்காங்க. அந்தளவுக்கு இவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காங்களாமா. மாதம் 2000 இல்லை 2500 ரூபாய் தான் வருமாமா. அதை வச்சு தான் இவங்க குடும்பத்தையே காப்பாற்றி இருக்காங்க. இதை அவங்களே சொல்லி கண்ணீர் விட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்திச்சாங்களாமா. ஆரம்பத்தில் நாம் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நமக்குன்னு சில டைம் மாறும், அதனால் எப்பவும் ஒற்றுமையாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் கோலிசோடா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.